ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மிசுகிட்டன்ஸ் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 பார்ட் 2 எபிசோட் 15. இந்த கமெண்ட் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதான் நம்ம சேனலில் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எபிசோட் 15 ஸ்டார்டிங்லேயே நம்ம ஐரிஸை தான் காட்டுறாங்க. நம்ம ஐரிஸ் அண்ட் பீஸ்ட் கேர்ள்ஸ் இவங்க எல்லாருமே அங்கே ஜாலியாக குளிச்சுக்கின்னு விளையாடினு இருக்காங்க. இவங்களும் இப்படி குளிச்சுன்னு விளையாடின்னு இருக்கத்தையும் நம்ம ரூடியஸும் அங்கேருந்து பார்த்துன்னு இருக்கான். அவனும் அந்த கண் கொள்ளாத காட்சியை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கான். இவனும் அந்த கண் கொள்ளாத காட்சியை என்ஜாய் பண்ணிருக்கும் போது திடீர்னு யாரோ டப்பா வந்து தட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ரூடியஸும், எப்பா இருங்கப்பா, ஒன்றும் ஷோ முடியல, உங்களுக்கு வேணும்னா ஒன்றும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இங்கேருந்து போயிடுவேன், அப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம சீக்ரெட் பேஸ்ட்டும் அந்த டப்பாவை குளிக்கினே இருக்கு, இதனால அந்த டப்பாவும் அப்படியே சைடாக விழுது. நம்ம ரூடியஸும் யார் அது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா நம்ம சீக்ரெட் பீஸ்ட் அண்ட் அந்த பீஸ்ட் மேனும் இருக்கான். அவனு கேட்குறான், ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஓ அதை பற்றி கேட்குறீங்களா, எனக்கு ஒரு ஹாபி இருக்குது, இந்த மாதிரி மற்றவங்கள பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா, ஆனால் உங்கள் மேலேருந்து தப்பான ஸ்மெல்லு தான் வருது, அதாவது நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் தப்பாக நினச்சின்னு இருக்க மாதிரி எனக்கு ஸ்மெல்லே வருது. இல்லை இல்லை, நல்லா மூந்து பாருங்கள், ஏதோ அனிமலில் ஒரு மாதிரி தானே உங்களுக்கு ஸ்மெல் வரும், அதாவது எனக்கு அனிமல்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். என்னது, நீங்கள் வந்து நிறைய பேர் காப்பாற்றிருக்கீங்க எங்கள் வில்லேஜில், அதுவும் இல்லாமல் என் பொண்ணையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு நீ என் பொண்ணு ட்ரிக் ஆக்கி உன் பக்கம் வர வச்சனா இப்படின்னு அவனும் கத்தி எடுக்கிறான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் டப்புன்னு அந்த டப்பா விட்டு வெளில வந்துட்டு, ஐயோ சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன் இப்படின்னு அவனை மன்னிப்பு கேட்டுருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸும் அங்கே இருக்க பீஸ்ட் கேர்ள்ஸுக்கு அந்த ஸ்வாடோட வித்து எல்லாத்தையும் கற்று தந்துனிருக்கா, இந்த மாதிரி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவளும் செஞ்சு காட்டினிருக்கா. இந்த சைடு அந்த வில்லனையும் ஜெயிலில் போட்டிருக்காங்க, அதுவும் இல்லாமல் நம்ம கிரீசியும் தான் ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ரூயிசட்டும் அங்கே இருக்க பீஸ்ட் வில்லேஜுக்காக அங்கேயே சேவைலாம் செஞ்சுன்னு இருக்கான். இதே மாதிரி அவங்க மூணு பேருமே அந்த வில்லேஜுக்குள்ளே நல்லாவே ஊறி போயிட்டாங்கன்னு சொல்லலாம், அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தில். இந்த சைடு நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க, அவனும் அந்த சீக்ரெட் பீஸ்ட்டுக்கு பேசுறதுக்கு சொல்லி தந்துருக்கான். ஒன்று இப்படி சொல்லு, ஒன்று இப்படின்னு அதுவும் சொல்லுது. இந்த சைடு நம்ம ஐரிஸும் அந்த பீஸ்ட் கேர்ள்ஸுக்கு ஹியூமன் லாங்குவேஜாக கற்று தந்துருக்கா. நம்ம ஐரிஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறனோ அதையே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், இதனால் நீங்களும் நம்மளோட லாங்குவேஜை கற்றுப்பீங்க. என்னோட பேர் ஐரிஸ் தான், என்னோட பேர் டோனா தான். நம்ம டோனாவை பார்த்த அந்த பொண்ணும் இவளே சொல்கிறாளா அப்படின்னா நானும் சொல்லி ஆகணும், என்னோட பேர் டேரேஸ்டா தான் அப்படின்னு அவளும் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், பரவாயில்லையே நம்ம ஐரிஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு லாங்குவேஜ் கற்றுத்தராளா, எனக்கு வந்து பெருமையாக இருக்குது, ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் நம்ம ஐரிஸ்னு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பீஸ்ட் மேனும், ஏ டோனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு வந்து தூங்கலால, ஆமாம் ஐரிஸ் உங்களை வந்து டோனா வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இதை கேட்ட நம்ம ஐரிஸும் டோனாவை கட்டி பூச்சின்னே சொல்கிறா, டோனா வந்து ஒரு நல்ல பொண்ணு, அவள் வந்து என்னை டிஸ்டர்பே பண்ணல தெரியுமா, இவ்வளோ அங்கே கட்டி பூச்சின்னு இருக்கும் போது இப்போ தான் அந்த ரிங்கு மேலேயே அவனோட கண்ணு போகுது. இந்த ரிங்கை ஆக்சுவலி நம்ம கிலன் தான் தந்திருப்பான். ஹே ஐரிஸ், இந்த ரிங்கை வந்து யார் உனக்கு தந்தா, ஏன்னா அதில் டோலியா வில்லேஜோட சிம்பிள் இருக்குது. ஓ இந்த ரிங்கை பற்றி கேட்குறீங்களா, இது வந்து என்னோட ஸ்வாட் டீச்சர் கிலன் தந்தாங்க, அவங்களும் பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் ஆச்சரியமாயிடுறான், ஆமாம் இதை நான் யோசிக்கவே இல்லை, ஆமாம் உங்களுக்கு வந்து கிலனை பற்றி நல்லாவே தெரியும்ல, கிலனோட பேரை கேட்டோன்னே அங்கே இருக்கு எல்லாருமே அமைதியாகிறாங்க, இதனால் அந்த இடமும் சைலண்ட் ஆயிது. இப்போ தான் அந்த பீஸ்ட் மேனே சொல்கிறான், ஆமாம் அந்த கிலன் வந்து ஒன்றும் உயிரோடு தான் இருக்காளா, நான் நினச்சேன் அவன் எங்கேயாச்சும் போய் இறந்துட்டு இருப்பான்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கும் கிலனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆமாம் கிலன் வந்து எங்கள் வில்லேஜ்லேருந்து வந்தவ தான், அந்த கிலனுக்கு எங்கள் வில்லேஜுக்கும் சம்மந்தம் இருக்குது, இருந்தாலும் எங்கள் வில்லேஜோட பேரில் இருக்க அவள் ஒரு வேஸ்ட்டு தான் சொல்லலாம். இப்படி சொல்லின்னு இருக்கும் போதே அவனும் நம்ம டோனா வெயிட்னு போகிறான், வா டோனா நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாது வா போகலாம் அப்படின்னு இட்டுன்னு போகிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஐரிஸும் அவளும் சோகமாயிடுறா. அப்போ தான் அவளும் ஓடி போயிட்டு, உங்களுக்கு என்ன தெரியும் கிலனை பற்றி, கிலன் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்வாடுமன், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது கிலனை பற்றி, அவள் எப்போல்லாம் நான் ஆபத்தில் இருக்கணும் அப்போல்லாம் என்னை வந்து காப்பாற்றிருக்கா, அதுவும் இல்லாமல் அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கு தெரியுமா இப்படின்னு அவளும் அழுதுன்னு இருக்கா. இதை பார்த்த நம்ம ரூடியஸும், ஏ ஐரிஸ் அழுவாத, இவங்க வந்து நம்ம பார்த்த கிலனை பார்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இதை கேட்ட அந்த பீஸ்ட் மேனும், ஏ ரூடியஸ் அப்போ என்ன இதெல்லாம் உண்மையா, கிலன் என்ன அவ்வளோவா மாறிட்டாலாம் என்ன? ஆமாம் நான் சொல்லணும்னா நான் வந்து கிலன் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்டை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸும் ஒரு ரூமில் உட்காந்து அந்த ரிங்கை பார்த்து யோசிச்சுன்னு இருக்கா. இந்த மாதிரி கிலன் கூட இந்த மெமரிஸ் அண்ட் மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் அவள் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு அந்த விஷயமும் ஞாபகம் வருது, அதாவது அந்த மோனோ கேமிலிட்டி லைட் வரும்போது அவளும் அங்கே மாட்டிகிட்டு இருப்பா. இப்படி இவ்வளோ நினச்சி பார்த்துன்னு இருக்கும் போது அங்கே டோனாவும் அந்த பொண்ணும் வரா, அவங்களும் நம்ம ஐரிஸ் கையில் வந்துட்டு, ஆன்டி கிலனை பற்றி உங்களால் எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னது ஆன்ட்டியா? ஆமாம் எங்கள் அப்பாவோட தங்கச்சி தான் அவங்க, அப்போனா அவங்க எனக்கு ஆன்ட்டி தான். ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, கிலன் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ச் உமன் தெரியுமா, அவள் வந்து எனக்கே சொல்லி தந்திருக்கான் நிறைய ஸ்வாடை பற்றி. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொன்னான்னா, நீ வந்து நம்ம கிலன் மாதிரி ஆகக்கூடாதுன்னா நீ வந்து ஸ்வாடை பற்றி நல்லா கற்றுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஸ்வாட்மேன்ஷிப்பே பிடிக்காது,
எனக்கு அதை கற்றுக்கவும் விருப்பம் இல்லை, இதெல்லாம் கேட்ட நம்ம ஐரிஷும் ஆமாட்டோனா நீயும் என்ன மாதிரி தான் இருக்க, எனக்கும் படிக்கிறதே பிடிக்காது, ஆனால் நம்ம கில்லனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவள் எனக்கு ஸ்வாட்மேன்ஷிப்பை கற்று தந்திருக்கா, இதனால தான் என்னால் இங்கே இருக்க மாஸ்டர் அண்ட் டீமன்ஸ் எல்லாத்தையும் என்னால் வேட்டையாட முடியுது. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம டோனாவும் சொல்கிறான், அப்போனா எனக்கும் ஸ்வாட்மேன்ஷிப்பை சொல்லித்தாங்க, நம்ம ஆன்டி கில்லன் அவங்க சொல்லித்தந்ததை எனக்கும் சொல்லித்தாங்க. இதை கேட்ட அந்த பீஸ்ட் பொண்ணும், ஏய் டோனா நீ வந்து இப்படி கேட்கக்கூடாது, அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் டோனா. நம்ம டோனா கேட்டனால நம்ம ஐரிஷும் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து ரொம்ப வேஸ்ட்டு, இவங்களும் வெளில போயின்னு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பீஸ்ட் மேனும் கேட்டுந்தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஐரிஷ் டோனா இவங்க ரெண்டு பேருமே அங்க ஸ்பாட் ட்ரைனிங்கை பயங்கரமா பண்ணிருக்காங்க. இதையும் நம்ம ரூடியஸ் மேல இருந்து பாத்துனிருக்கான், அவன் கூட அந்த பீஸ்ட் மேனும் பாத்துனிருக்கான். நம்ம பீஸ்ட் மேனும் நம்ம ரூடியஸ் கையில சொல்றான், ஏ ரூடியஸ் இந்த மாதிரி நான் என் பொண்ணு கையில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுன்னு ஆனால் நான் என்னதான் சொல்லியும் என் பொண்ணு பண்ணதே இல்லை தெரியுமா, ஆனால் இன்றைக்கி சொல்லாமே அவள் பண்ணுறா. ஆமாம் நான் ஒரு விஷயத்தை கேட்க வந்துட்டேன், இந்த கில்லன் என்ன உண்மையாகவே நம்ம ஐரிஷ்க்கு வந்து ஸ்வாட் ட்ரைனிங்கை சொல்லித்தந்தாலாம் என்ன, அவள் தான் உண்மையான மாஸ்டரா என்ன? ஆமாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அவள் தான் ஸ்வாட் குயின். என்னது ஸ்வாட் குயினா? அதுவும் இல்லாமல் நம்ம கில்லன் வந்து எனக்கு சொல்ல போன மேஜிக் ஸ்டூடெண்ட். என்ன நீங்கள் நல்லாவே ஜோக் பண்ணுறீங்க, இதெல்லாம் உண்மையா? ஆமாம் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ இது உண்மைதான். அதுக்கும் மேலே அவள் படிக்க எழுத எல்லாத்தையும் கற்றுக்கினான். என்னது படிக்க எழுதவா அப்படின்னு இவனும் ஆச்சரியமாக இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ரூடியஸ் வந்து புரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி இவன் வந்து நம்பவே இல்லைன்னு. இப்போ தான் நம்ம ரூடியஸும் ஒரு விஷயத்தை சொல்கிறான், அதுவும் இந்த எபிசோடில் எனக்கு பிடிச்ச விஷயம், இந்த மாதிரி ஒரு பர்சன் நினச்சா அவன் எப்படி வேணால் மாறலாம். நெக்ஸ்ட் சீனில் அவங்களும் பயங்கரமாக சண்டை போட்டு இருக்காங்க, இவங்களும் ரொம்ப நல்லாவே ட்ரைனிங் எடுக்கிறாங்களா, இதனால் நம்ம டோனாவும் அவளோட ஸ்வாட் ஸ்டைலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் சாப்பிட உட்காடுறாங்க, அப்போ தான் நம்ம ஐரிஷும் அவளோட மீட்டை பிடிங்கிட்டு, ஏ டோனா ஒன்றுமோ நீ சாஃப்ட் கேரக்டராக தான் இருக்க, இப்படி இவங்க ஜாலியாக இருக்கும்போது இப்போ தான் அந்த பீஸ்ட்டுக்கெல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் வெயில் காலம் வரப்போகுது, அதாவது ரெய்னி சீசன் முடிய போகுது. இதை கேட்ட நம்ம ஐரிஷும், அப்படியா அப்போனா நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் இங்கேருந்து போயிடுவோம் போல அத்தை வில்லேஜுக்கு. ஏ ஐரிஷ் நீங்கள் வந்து போகாதீங்க, இருந்தாலும் நம்ம ஐரிஷ் வந்து பீஸ்ட் காட் லாங்குவேஜில் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் வெயில் காலம் வந்தோன்னே நாங்கள் இந்த வில்லேஜை விட்டு வேறு வில்லேஜுக்கு போயாகணும். இதை கேட்ட அவளும், ஐரிஷ் நீங்கள் வந்து போகாதீங்க, நீங்கள் ஏன் கூடியே இருக்கலாம்ல, இருந்தாலும் நம்ம ஐரிஷ் வந்து அதே தான் சொல்கிறாளா, இதனாலேயே அவளும் அழுவ ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்டில் நம்ம ரூடியஸை தான் கட்டுறாங்க, அவனும் நம்ம ரூஜெட்டோட ஸ்டாச்சுவை தான் பார்த்துன்னு, இவனும் அங்கே பார்த்துன்னு இருக்கும்போது பக்கத்துலேயே அந்த செக்ரெட் பீஸ்ட்டும் வந்து தான் இதை பார்த்து அவனும் கட்டி போச்சுக்கிறான். ஏய் நீ வந்து உண்மையாக சொன்னனா நீ வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்க, அதுவும் இல்லாமல் கொழுக்கு மொழுக்குன்னு இருக்க, எப்படின்னு இவனும் கட்டி போச்சுன்னு இருக்கான். அப்போ தான் அந்த பீஸ்ட் உணவு வந்து, ஏய் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, சொல்ல போனால் செக்ரெட் பீஸ்ட் எப்போ இந்த உலகத்தில் தெரியணும், இந்த உலகத்தில் ஏதாச்சும் விசித்திரமாக ஏதாச்சும் ஆனால் தான் இந்த செக்ரெட் பீஸ்ட்டே இங்கே தெரியும், அப்படி ஏதாச்சும் நடந்தால் அந்த ஹீரோ கூட இது வந்து ட்ராவல் பண்ணுமா, ஆனால் நீங்கள் பழகத்தை பார்த்தா செக்ரெட் பீஸ்ட்டை நீங்களே கொண்டு போயிடுவீங்க போல், ஆனால் நீங்கள் எத்தனை போகிறது சரியாக இருக்காது, இல்லை இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இப்படி சொல்லும் போதே அங்கே அந்த பொண்ணு வந்துடுறா. ரூடியஸ் டோனாவும் நம்ம ஐரிஷும் சண்டை போட்டுருக்காங்க, நீங்கள் தான் வந்து ஏதாச்சும் பண்ணணும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஷ் அண்ட் டோனாவை தான் காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேருமே அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த பீஸ்ட் மேனும் வந்து நம்ம டோனாவை பிடிச்சிக்கிறான், இந்த சைடு நம்ம ரூடியஸும் நம்ம ஐரிஷை பிடிச்சிக்கிறான். இப்போ தான் நம்ம டேசைன் அவ சொல்கிறா, இந்த மாதிரி இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னா நம்ம ஐரிஷ் வந்து மழைக்காலம் முடிஞ்சோன்னே போயிடுவாளாம், இதனால் நம்ம டோனாக்கு அதை பிடிக்கலையா, அதனால் அவன் இங்கே இருக்கணுமா இப்படின்னு இவங்களும் சண்டை போட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பீஸ்ட் மேனும், ஏ டோனா உனக்கு புரியாதா அவங்க போய் தான் ஆகணும், இந்த சைடே நம்ம ரூடியஸ் தான் சொல்கிறான், ஏ ஐரிஷ் நீயும் ஹோல்டு பேக் பண்ணல? ஆமாம் பண்ணலை, அதுக்கு என்ன இப்போது? நெக்ஸ்டில் நம்ம டோனாவை தான் காட்டுறாங்க, அவளும் கோச்சிக்கின்னு பெட்டில் பார்த்துன்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம டெசைனாவும், ஹே டோனா நீ வந்து மன்னிப்பு கேட்கலாம்ல, ஹே டோனா என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு, நாளைக்கு வர நம்ம ஐரிஷ் வர போகிறா, அவங்களோட கேங் நாளைக்கு இருக்காது, அப்போனா நீங்கள் குட் பைலாம் சொல்ல மாட்டிங்களா, அவங்க போகிறாங்களா, அப்போ போட்டோம் அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏ டோனா அப்படி இல்லை, நீ 3 மாதமாக அவங்க கூட ட்ரைனிங்லாம் பண்ண, அப்போது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அதுவா அவங்க கூட ட்ரைனிங் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அப்போ நம்ம கில்லன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, அப்போனா அவங்க ஒரு நல்ல பர்சன் தான், நீங்கள் சொன்ன மாதிரிலாம் இல்லை. ஆமாம் அது உண்மை தான், ஆனால் பல வருஷம் முன்னாடி நீ நம்ம கில்லனை பார்க்கல, ஏன்னா நீ அப்போ பிறக்கவே இல்லை, ஃபஸ்ட் இந்த கில்லனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது டோனா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம கிலேனோட பாஸ்ட்டை தான் கட்டுறாங்க, நம்ம கிலேன் வந்து அங்கே ரொம்பவே மொச்சின்னு இருக்கா, அவளுக்கு வந்து யாரு கூடயும் பேசுகிறதும் பிடிக்காது பழகிறதும் பிடிக்காது, அதையும் மீறி அவளை ஏதாச்சும் பண்ண பார்த்தா அவ்வளோ தான் அங்கே இருக்க பொருள் அங்கே இருக்க ஆள் எல்லாரையும் அடித்து போட்டுருவா. இதனாலேயே நம்ம கிலேனை எல்லாருமே இக்னோர் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் இது எல்லாமே மாறிச்சு, அங்கே இருக்க எவனோ ஒரு ஹண்டர் வந்தான், அவன் வந்து நம்ம கிலேனை எத்தனை போயிட்டான், அணிலேருந்து எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிது, ஆனால் ஒரு வகையில் பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைக்கிறேன், ஏன்னா என்னால் கூட இப்படி நடந்திருக்கலாம், ஏன்னா நான் வந்து அன்னைக்கு அவளுக்கு உதவி பண்ணியிருந்தா இப்போ வந்து விஷயம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த சைடு நம்ம டெசினாவும் ஐரிஷோட பொம்மையை செஞ்சுன்னு இருப்பா, இது கேட்ட அவளும் ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறா. ஹே டோனா நான் இதே மாதிரி நம்ம கிலனுக்கு குட் பை சொன்ன மாதிரி நீயும் நம்ம ஐரிஷ்க்கு இதே மாதிரி தான் சொல்ல போறியா என்ன? நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஷ் தான் காட்டுறாங்க, அவளும் சோகமாக பார்த்துன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம ரூடியஸும் எல்லா பொருளையும் பேக் பண்ணியிருக்கான், ஏன்னா நாளைக்கு அவங்களோட கேங் வந்து இங்கேருந்து போகிறாங்க.
வராங்க. ரூடேஷும் சொல்றான், ஹே ஐரிஸ், நம்ம இதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வில்லேஜுக்கு வருவோம்னு நினைக்கிறேன். ஆமா, நீ என்னதான் சொல்ல ட்ரை பண்ற, ஆனா நம்ம ரூடேஷ் இதுக்கு அமைதியாக தான் இருக்கான். அப்பதான் நம்ம டோனா அந்த டெஸ்டினா இவங்க வர சவுண்டும் கேக்குது. இதை சென்ஸ் பண்ணனால அவனும் நம்ம செக்ரெட் பீஸ்ட் கையில சொல்றான், வாங்க செக்ரெட் பீஸ்ட், நம்ம வந்து வெளில போய் கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம், ஏன்னா வெளியில ஃப்ரெஷ்ஷான காத்தெல்லாம் இருக்கு இப்படின்னு அவங்களும் வெளில போயிடுறாங்க. இவங்க வெளில போனா அத்த செகண்டே நம்ம டோனா அண்டு தேசேனா இவங்க ரெண்டு பேருமே உள்ள போயிடுறாங்க. இவங்களும் உள்ள வராங்களா, இதையோ நம்ம ஐரிஸ் வந்து சென்ஸ் பண்ணிடுறா. ஆமா, உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்கு வந்திருக்கீங்க? இதை கேட்ட நம்ம டோனாவும், என்னை மன்னிச்சிரு ஐரிஸ், நான் வந்து செஞ்சது தப்பு தான் இப்படின்னு அவளும் சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு அவங்களும் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஐரிஸும் இப்போ தான் எழுந்து சொல்கிறான், என் கையிலையும் வேறு வழி இல்லை போல் இப்படி சொல்லிட்டு அவளும் மன்னிச்சு விட்டுறா. இதனாலே அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்காக செஞ்ச டாலை காட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஐரிஸும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா, ஏன்னா அதில் நம்ம ஐரிஸ் அண்ட் ரூடேஸ் இவங்க ரெண்டு பேருமே தான் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்படியே இவங்களோட நாளும் போயிட்டு இவங்களும் ஜாலியாக அந்த நாளை கழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்களோட பாட்டியும் அவங்களேருந்து கிளம்பலான்னு பார்க்குது. அப்போ தான் அந்த வில்லேஜோட ஹெட்டும், அடுத்த வாட்டி இங்கே வந்தீங்கன்னா உங்களோட பழைய ஸ்டோரி எல்லாத்தையும் எங்களை சொல்லுங்க, உங்களோட ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்தது. ஆ, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்த வாட்டி. இந்த சைடே நம்ம ஐரிஸும் அவங்க ரெண்டு பேரை பிடிச்சி அழுதுன்னு இருக்கா. இந்த மாதிரி நான் கண்டிப்பாக எப்பயாச்சும் ஒரு நாள் வருவேன். அப்போ தான் அங்கே அந்த பீஸ்ட்டு மேலே வரான். அவனும் கேட்குறான், ஏ ஐரிஸ், நம்ம வேணால் ஒரு ஸ்வாட் ஸ்டைல் போட்டி வச்சுக்கலாமா, நானும் பார்க்க ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி கில்லன் உனக்கு எப்படி சொல்லி தந்திருக்கானே ஸ்வாட் ஸ்டைலை. அப்படியா, அப்போ கண்டிப்பாக ஸ்வாட் ஸ்டைல் போட்டியை வச்சுக்கலாம், வாங்க சண்டை போடலாம் இப்படின்னு இவங்களும் சண்டைக்காக ரெடி ஆகுறாங்க. இப்படி இவங்களும் சண்டைக்காக அங்கே பொசிஷனில் நிற்கும் போது நம்ம செக்ரெட் பீஸ்ட்டும் சண்டை போடுங்க அப்படின்னு அதுவும் சொல்லுது. இதனால் இவங்களும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு செகண்ட்லேயே இவங்களோட சண்டையும் முடியுது. அப்போ தான் நம்ம ஐரிஸும் சொல்கிறா, சே, நான் வந்து நினச்சி பார்க்கல இப்படி தோத்துருவேன்னு. இதை பார்த்த மற்றவங்களாம் ஆச்சரியமாக நின்று இருக்காங்க. நம்ம ரூடியஸ்க்கு தான் ஒன்றுமே புரியல. ஆமாம், இங்கே என்ன நடந்தது, இங்கே இருக்கிறதுலையே எனக்கு ஒண்டி தான் ஒன்றுமே புரியலன்னு நினைக்கிறேன் இப்படின்னு இவனும் சொல்லியிருக்கான். இல்லை ரூடியஸ் ப்ரோ, எனக்கும் தான் ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த வில்லேஜை விட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம டோனாவும் சொல்கிறா, நீங்கள் கண்டிப்பாக திரும்பவும் வாங்க. இதை கேட்ட நம்ம ஐரிஸும், நான் வந்து கண்டிப்பாக உனக்காக வருவேன் டோனா. இவங்களும் அங்கே போயின்னு இருக்கும்போது அப்போ தான் நம்ம கிரீஸும் வந்துட்டு, நீங்கள் வந்து அந்த கிங்டம்க்கு தானே போயின்னு இருக்கீங்க, நானும் மிலேஸ் கிங்டம்க்கு தான் போயின்னு இருக்கேன், நானும் அங்கேயே போகிறேன், என்னையே ஐட்டுன்னு போங்க, நானும் வரேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த ரோட்டில் போயின்னு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ரூடியஸும் கேட்குறான், ஆமாம், இது என்ன ரோடு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுவா, மிலேஸ் கிங்டமில் இருக்க கிங்கு அவரோட சுவாடை வச்சு ஒரே போட இந்த ரோடை உருவாக்குனாரு தெரியுமா? என்னது, உண்மையாவா? அப்போ நானும் அவர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறி ஆகணும். இப்படி இவங்களும் சொல்லணும் இருக்கும் போது அங்கே ஒரு கல்லையும் நம்ம ரூடியஸ் பார்க்குறான். ஆமாம், அது என்ன கல்? அதுவா, அது கல் இல்லை, அதில் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் 7 பேரோட பேர் இருக்குது. அதில் நம்பர் 1 டெக்னிக் காட், நம்பர் 2 ஃபயர் காட், நம்பர் 3 பேட்டில் காட், நம்பர் 4 டீமன் காட், நம்பர் 5 டெட் காட், நம்பர் 6 ஸ்வாட் காட், நம்பர் 7 நார்த் காட். இதெல்லாம் கேட்ட நம்ம ரூசட்டும், நீ இதெல்லாம் சொல்லும் போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் எனக்கு வருது தெரியுமா? ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் ஆசைப்பட்டேன் என்னோட பேரும் அந்த கல்லில் இருக்கணும்னு, ஆனால் இப்போ வரைக்கும் என்னோட பேர் அந்த கல்லில் இல்லை. அப்போ நான் உன்னால் கூட அவங்கள தோக்கடிக்க முடியாதா? ஆமாம், அதில் என்னோட பேர் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் தோக்கடிக்க முடியாது. இதெல்லாம் கேட்டு நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், என்னது எவ்வளோ ஸ்ட்ராங்கா, ஏன்னா நம்ம ரூசட்டாலே அவங்கள தோக்கடிக்க முடியாது, அப்போனா நம்மளும் அவங்க கையில் வச்சுக்கக்கூடாது. இப்படி சொல்லிக்கினே அவங்களும் அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நழுத்திட்டுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.